हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनके नम्बर चैनल பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான, அது நம்ம வேணான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு தான் ஒரு ஹோம் ரெமெடி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி தானே போடுவோம், அதில் தான் உங்களுக்கு வந்து ரெமெடி செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து காஞ்சதோ இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் தேவைப்படுறப்ப சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருக்க அந்த தோலை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன லே ஒரு கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற அளவுக்கு வந்து நான் குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வந்து இதில் வந்து தண்ணியில் வந்து போட்டுக்கிறேன். இதில் வேறு எதுவுமே வந்து சேர்க்க வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் அதோடய சாறு எல்லாம் உள்ளுக்குள்ள தண்ணியில் வந்து இறங்கி நமக்கு வந்து அதோடய முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வத்திரும், சத்து வந்து முழுமையாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதிகப்படியான வெளிப்படுதல் வந்து சில பேருக்கு ஓவர் ஹீட்னால கூட இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் கூட இருக்கும். இந்த தோலில் இருக்க துவர்ப்பு தன்மை வந்து அந்த இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை ஹீட்னாலேயோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துவப்பு கசப்பு உள்ள பொருட்களை வந்து அடிக்கடி அவங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்க மாதிரி வச்சுட்டாலே இந்த ப்ராப்ளம் வந்து 80% வந்து சரியாயிரும். மனசையும் வந்து அவங்க கொஞ்சம் கூலாக வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த வாழைப்பூவும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்றப்போ மெயினாக அந்த முத்துக்களை மட்டும்தான் வந்து சாப்பிடுவோம். அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதையும் வந்து நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிற மாதிரி வந்து சாப்பிட்டா வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அதையும் வந்து ஒரு சிறு துவப்பு இருக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து சாப்பிட்றது வந்து நம்ம வச்சுட்டாலே ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன புண்ணு வந்திருந்தால் கூட அது வந்து ஈஸியாக வந்து அது வந்து சரியாகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். உடம்பு கொஞ்சம் வந்து கூலாக இருக்க மாதிரி வந்து அவங்க பார்த்துக்கணும். சாப்பாட்டில் வந்து எள், அப்புறம் வந்து நல்லெண்ணெய், உளுந்து, கருப்பட்டி அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும். அது எல்லாமே நம்மளுடைய உடம்பும் சரி கர்ப்பப்பையும் வந்து ரொம்பவே கூலாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து இன்டேக்கில் வந்து இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதையும் வந்து குடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலே வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாயிரும். இப்போ வந்து கொஞ்சமாக அதை நல்லா வந்து வத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து இப்போ கொஞ்சம் வந்து அது சூடு ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா வந்து வத்தட்டும். இப்போ நல்லா வந்து வத்தி வந்துருச்சு பாருங்கள், அதோடய கலரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூடில் அதை கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறமே வடிகட்டணுன்னா அதோடய சாறு சத்து எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வந்து வெதுவெதுப்பான சூட்டில் வந்து ஆனதுக்கப்புறம் நான் வந்து வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து இது டீ மாதிரி தான், நீங்கள் எப்போனாலும் வந்து குடிச்சிக்கலாம், ஆனால் ஈவினிங் மேலே வேணாம். இப்போ நல்லா வடிகட்டதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரையோ கருப்படியோ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வெதுவெதுன்னு இருக்க மாதிரி இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனப்பறை கூட நீங்கள் குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். கருப்பட்டியும் வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து நம்ம நல்லா வந்து அது கூலாக வந்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எதெல்லாம் வந்து கூலாக வந்து நம்மளோட புண்ணை வந்து காய வைக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து பார்த்து வந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும். வீக்லி வந்து ஒரு ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லைனா வந்து 2 டேஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோ குடித்தாலே போதும், ரொம்ப டெய்லி குடிக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. இது வந்து வேணான்னு சொல்லி குப்பையில் தூக்கி போடுற பொருளை வச்சு தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ரெமடியாக இருக்கும். அதோட நான் வந்து சொன்ன எல்லா டிப்ஸையும் சேர்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ரிலீஃப் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.